ஆதார் அட்டை இப்ப நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுதான் வந்துட்டு அரசு அலுவலகங்கள்ல நமக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு சான்றிதழா கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதார் அட்டை வந்துட்டு வங்கி கணக்கு, பான் கார்டு, வருமான வரி கணக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஆதார் அட்டையை எப்படி வந்துட்டு அப்டேட் செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு இரண்டு வழிகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒன்னு என்ன அப்படின்னா, அதிகாரப்பூர்வ இணையதளமான UIDAI.gov.in என்ற முகவரியில சென்று ஆதார் அப்டேட் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இசேவை மையங்கள்ல நீங்க நேரடியா சென்று அப்டேட் செய்ய முடியும். இல்லன்னா உங்களோட முகவரியை அப்டேட் செய்யறதுக்கு UIDAI.gov.in அப்படிங்கிற இணைய பக்கத்துல சென்று அப்டேட் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணி உங்க அட்ரஸ் ஆன்லைன் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கலாம். அடுத்த பக்கத்துல உங்களோட மொபைல் எண்ணை வந்துட்டு பதிவிட்டு OTP வந்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். OTP வந்ததுக்கு அடுத்து அதை நீங்க பதிவிடணும். அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கறதுல உங்களுடைய முகவரி குறித்த விவரங்களை பதிவிடலாம். அதை தொடர்ந்து முகவரிக்கு உண்டான ஆவணங்கள் என்னவோ அதை நீங்க பதிவு செய்யலாம். இதுக்கு அடுத்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வழங்கப்படும். அதை வச்சுட்டு நீங்க ஆதார் மாற்ற விவரங்களை நீங்க வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்பவே இப்ப சுலபமா எல்லாராலையும் முடியும். நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னும் இதுல இணையத்துல எல்லாம் பண்ண தெரியாம இருக்கும். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல வந்துட்டு இசேவை மையம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்பவே இப்பவே வந்துட்டு ஆதார் கார்டு வந்துட்டு மாத்தணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி இணையதளத்துல போய் மாத்திக்கலாம். இது முன்னாடி இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் தெரியாத சில பேருக்கு வந்துட்டு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க பதிவிட்டோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மற்றவங்களுக்கும் உபயோகமா இருக்கும்.